டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இயேசுவின் பெயரில் கொண்டு வருகிறேன் தலைவனின் தொனி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தலைமை பண்பை குறித்து தொடர்ந்து ஆதியாகமத்திலிருந்து தியானித்து வருகிறோம் ஆதியாகமம் ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று இங்கே ஏற்கனவே நாம் ஒழுங்கின்மையை குறித்து வெறுமையை குறித்து கடந்த நிகழ்ச்சிகளிலே சிந்தித்தோம் எங்கே ஒரு ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கே தலைமை தேவை எங்கே வெறுமை இருக்கிறதோ அங்கே தலைமை தேவை அதே போல எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக தலைமை தேவை சொன்னார் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடருக்கு ஐயோ என்று சொன்னார் ரெண்டு பேருக்கு தலைவனுக்கும் கண்ணு தரல பின்பற்றுகிறவனுக்கும் கண்டு தரலன்னா அது ஆபத்தானது என்று இயேசு சொன்னார் பின்பற்றுகிறவனை விட தலைவனுக்கு அதிகமான தெளிவான கூர்மையான பார்வை இருக்க வேண்டும் பின்பற்றுகிறவனுக்கு தெரிகிறத விட தலைவனுக்கு இன்னும் அதிகமா தெரியணும் தெளிவான கண்ணோட்டம் தூர பார்வை தொலைநோக்கு இருக்க வேண்டும் இருள்ள இருக்கிற ஜனங்கள் இருள்ள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அதுதான் இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியத்தினுடைய துவக்கம் இன்னும் ஒரு பிரசங்கமே பண்ண ஆரம்பிக்கல இன்னும் ஒரு அற்புதம் கூட செய்ய ஆரம்பிக்கல ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்ல ஆரம்பிக்கல ஒரு பிசாசு கூட துரத்த ஆரம்பிக்கலை அவர் என் விட்டு கப்பர் நகமியில் வந்து வாசம் பண்ணினார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வசனம் நிறைவேறியது என்று மற்ற என்னுடைய வாசிக்கிறோம் ஆகவே நாம் இருப்பதற்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை பிசாசை துரத்த வேண்டிய கட்டாயம் இல்லை வியாதியை சுகமாக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அற்புதம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் இவைகளை செய்வது நல்லது நம்முடைய வாழ்க்கையே இருக்க முடியும் அவர் வாசம் பண்ணினார் இ சிம்பிளி லிவ் அண்ட் பீப்புள் ஏபிள் டு சீ த லைட்ட அதனால நம்முடைய வாழ்வே வெளிச்சமாக மாறுவது நம்முடைய ஊழியம் வெளிச்சமாவது அது ரெண்டாவது நான் சாட்சி சொல்கிறேன் மற்றவங்களுக்காக ஜவம் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு ஆண்டோரை பற்றி சொல்கிறேன் என்னால் இயன்ற ஒரு வேலையை நான் ஊழியத்தில் செய்கிறேன் அது ரெண்டாவது முதல்ல நம்முடைய வாழ்வு நம்முடைய பேசுகிற பேச்சு நம்ம செய்கிற செயல் நம்ம அன்றாட நடவடிக்கை நம்ம குடும்பத்தை நடத்துகிற பாங்கு நம்முடைய வேலையில் தொழிலில் நாம் நடந்து கொள்கிற விதம் இது வெளிச்சமாக இருக்க வேண்டும் அதை குறித்து தான் நம் மத்தியில் வாசிக்கிறோம் மத்திய ஐந்து பதினான்கிலிருந்து பதினாறு வரை ஏசி விதமாய் சொன்னார் அது நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனம் மற்ற ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது பதினைந்து விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் பதினாறு ரொம்ப முக்கியமாக கவனிங்க உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க சின்ன பிள்ளைங்களுக்கும் மனப்பாடமாக தெரியும் ஆனால் அதனுடைய பொருள் என்ன பதினாறு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது உலகத்துக்கு இருக்கிறதுனா என்ன நற்கிரியைகளை செய்வது நம்முடைய நற்கிரியைகளை மற்றவர்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவது அதுதான் உலகத்துக்கு இருப்பது நற்கிரியைகள் என்றால் என்ன ரெண்டு குருந்தியார் ஒன்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் செகண்ட் நைன் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஒன்பது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் ரெண்டு குருந்தியர் ஒன்பது எட்டு சொல்லுது சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகும்படியாக ஒன்பது என்ன சொல்கிறது ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் ஆக ஏழைகளுக்கு கொடுப்பதை ஒரு நற்கிரியை என்று இந்த வசனம் சொல்லுது நற்கிரியைனா என்ன சபைக்கு போகிறது ஒரு நற்கிரியையா அது கடமை அது நற்கிரியே இல்லை பண்ணுறது ஒரு நற்கிரியையா அது கடமை அது நற்கிரியை இல்லை வேதம் வாசிக்கிறது நற்கிரியையா அது கடமை அது ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் சாப்பிட்றோம் நான் சாப்பிட்றது எப்படி நல்ல செயலாகும் மற்றவங்களுக்கு எப்படி நல்ல செயலாகும் ஆக முடியாது இப்போ காணிக்க கொடுக்கறது நற்கிரியா ரெண்டு குருந்தியர் ஒன்பது அந்த அதிகாரம் முழுவதையும் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கிறதை பற்றி தான் அதிலிருந்து எடுத்து பேசுவார்கள் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருப்பது ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரமும் ஒன்பதாம் அதிகாரமும் ஊழியத்துக்கு கொடுப்பதை குறித்து சொல்லவில்லை தயவுசெய்து ஊழியக்காரர்கள் என்னுடைய சகாக்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த வசனங்களை எடுத்து நாம் கொடுப்பதை குறித்து பேசுவதில் தப்பு இல்லை ஆனால் ரெண்டு குறைந்தர் எட்டாம் அதிகாரமோ ஒன்பதாவது அதிக வச அதிகாரமோ ஊழியத்தை கொடுப்பதை குறித்து பேசவில்லை தர்ம சகாய ஊழியம் பஞ்சம் வந்தது உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தது ஐரோப்பிய நாடுகள் வசதியான நாடுகள் பஞ்சத்தில் அவைகள் பிழைத்து கொண்டன யூதேயா நாடு கஷ்டத்தில் இருந்துச்சு அங்கே பஞ்சம் அவங்களை ரொம்ப பாதித்தது அங்கிருக்கிற தேவப்பிள்ளைகளை பஞ்சம் அதிகமாய் பாதித்தது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய விசுவாசிகள்லாம் பணம் சேகரித்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தேவப்பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு அல்ல ஊழிய பரிசுத்தவான்களுக்கு என்று போடப்பட்டிருப்பது விசுவாசிகளையும் குறிக்கிறது இது ஏழையா ஏழ்மையில் இருக்கிற தேவையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உதவி செய்வது அதை குறித்து தான் ரெண்டு குருந்தர் எட்டும் ஒன்பதும் பேசுது ஊழியத்துக்கு கொடுப்பதை குறித்து இந்த ரெண்டு அதிகாரங்களும் பேசவில்லை நான் சொல்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஊழியக்காரங்களுக்கு ஆனா நீங்க நல்லா அதை பாருங்க ஆராய்ஞ்சு பாருங்க நான் சொல்வதை உண்மை என்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அப்ப ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஊழியக்காரங்க கூட கொடுக்கணும் அதுக்காக எல்லாரும் ட்ரெஸ்ட்டு ஆரம்பிச்சிட முடியாது எல்லாரும் ஆனால் பிள்ளைகள் விடுதி ஆரம்பிச்சிட முடியாது எல்லாரும் இல்லை ஆரம்பிச்சிட முடியாது எல்லாரும் ஏதாகின ஒரு அமைப்பு ஏற்படுத்தி சமூக சேவை செய்ய முடியாது ஏழைகளுக்கு உதவுவது என்றால் நம்மால் முடிஞ்சது நம்ம நம்மை விட ஏழைகள் இருக்கு நானே ஏழை ஐயா நானே வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கே நல்ல வேலை இல்லை கொஞ்சம் சம்பளம்தான் விட ஏழைக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய் ஏழையை தேடி நம்ம போக வேண்டாம் ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டாம் வட இந்தியாவுக்கு கூட போக வேண்டாம் நம்ம கண் கண்ட ஏழைக்கு நம்ம உறவினர்களிலே நண்பர்களிலே அயலகத்தார்களிலே அன்றாட நாம் பார்க்கிறவர்களில் நம் கண் காண்கிற ஏழைகளுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வது மனம் தான் கொடுக்கணும்னு இல்லை கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணலாம் கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை பேசலாம் அவங்களுக்கு ஜவுன் பண்ணலாம் அவங்களுக்கு இலவசமா வேலை செஞ்சு கொடுக்கலாம் இலவசமாக டியூஷன் எடுக்கலாம் நேரத்தை கொடுக்கலாம் நம்மை விட தேவையில்லை இருக்கிறவங்களுக்கு நம்மை விட ஏழைகள் நாம் ஏழையா இருக்கலாம் ஒருவேளை பிரசங்கிக்கிற நானூறும் பெரிய பணக்காரன் கிடையாது நானூறு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்து வந்தான் எனக்கு தேவைகள் உண்டு ஆனால் என்னை விட கர்த்தர் என்னுடைய பிந்தைய நாட்களில் ரொம்ப ஆண்டவர் பேசுறது இந்த காரியத்தை குறித்து தான் எனக்கு சமூக சேவை செய்கிற அழைப்பு கிடையாது வசனத்தை போதிக்கிற அழைப்பு தான் போன்ற அழைப்பு தான் நான் வேறு எந்த வேலையிலும் தொழிலிலும் இல்லை கர்த்தர் என்னை பேதுருவை போல போதிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் மட்டும் தரித்திருக்கும்படியாக தான் அழைத்திருக்கிறார் ஏற குறைய முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வேற எந்த வேலையிலும் எந்த தொழிலிலும் நான் சிக்கிக் கொள்ளவில்லை ஜபம் பண்ணுவது போதிப்பதிலே மட்டும்தான் நான் ஈடுபட்டிருக்கிறேன் ஆனால் பிந்தைய நாட்களிலே ஆண்டவர் அதிகமாக பேசுகிறார் நீ உன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் ஒரு அமைப்பு என்னை ஏற்படுத்த சொல்லவில்லை நான் ஒரு அமைப்பை வைத்திருக்கவில்லை உன்னால் இயன்றதை நீ நீ அன்றாட சந்திக்கிற உன்னை விட தேவையில் இருக்கிற மக்களுக்கு உன்னால் இயன்றதை நீ செய்ய வேண்டும் என்னால் இயன்றதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே தான் தைரியமாக இதை நான் பேசுகிறேன் வெளிச்சம் உண்டாக கடவுதனா அப்படியே பயங்கரமாக ஆவியில் நிரம்பி அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே வெளிச்சம் வந்து அப்படியே அடிச்சிடும் முகத்தில் அப்படியே அபிஷேகத்தில் வெளிச்சம் அப்படியே வீசிடும் இது மட்டும்தான் வெளிச்சம் சுவிசேஷத்தை சொன்னால் சொல்வது தான் வெளிச்சம்னு நினைக்காதீங்க சுவிசேஷம் வெளிச்சம் தான் வேத வசனம் வெளிச்சம் தான் நான் மறுக்கவில்லை அவையெல்லாம் நிச்சயமாக சுவிசேஷத்தை பேச வேண்டும் வசனத்தை பேச வேண்டும் அவைகள் மகிமையான ஒளி எந்த சந்தேகமும் இல்லை நம்முடைய நற்கிரியைகள் ஒளி வீசும் அந்த ஒளி மக்களை கவரும் சுவிசேஷம் கவர்வதை விட வசனமாகிய ஒளி கவர்வதை விட நற்கிரியைகளாக ஒளி வேகமாக கவரும் மக்களை சுலபமாக கவரும் இன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றவங்க வசனத்தை பிரசங்கம் பண்ற நிறைய பேர் நற்கிரியைகளை செய்யறது அந்த நாட்களிலே திருநெல்வேலி பகுதிக்கு வந்த மிஷினரிகள் நிறைய நற்கிரியைகளை செய்தார்கள் மருத்துவ சேவை கல்வி சேவை சமூக சேவை அந்த நற்கிரியைகள் தான் நம்மை ஆண்டு விடத்தில் கொண்டு வந்தன அவங்க சொன்ன சுவிசேஷம் தான் நமக்கு நமக்குள்ளே ஏறுச்சு அது ரொம்ப தாமதமாக சிலருடைய குடும்பங்கள்ல அடுத்த தலைமுறையில் தான் ஏறிச்சு முதல் தலைமுறையில் அவன் வந்து நற்கிரியைகளை கண்டு தான் வந்தான் மருத்துவ நம்ம முன்னோர்கள்லாம் மருத்துவ சேவையை கல்வி சேவையை சமூக சேவையை கண்டுதான் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் தசவாக கத்தருக்கு நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் கத்தர் என்ன என்னோடு கூட பேசினார் நீ ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் நீ ஏழைகளுக்கு என்று எடுத்து வைக்க வேண்டும் நீ பாகம் கொடுக்குறாய் நான் கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்து தசம்பாகம் கொடுக்க தசம் குறைஞ்சபட்சம் தசவம்பாகம் கொடுக்க அதுக்கு அதிகமாகவும் கொடுக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் குறைந்தபட்சம் நான் ஏறக்குறைய முப்பத்தாறு வருஷமாக ஆண்டோருக்கு கசவம்பாகம் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப உண்மையாக ஒழுங்காக ஆண்டவர் சமீபத்திய வருஷங்களில் எங்கூட பேசினார் நான் அதிலேருந்தே என்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி இருக்கேன் பெரிய அளவில் என்னால் உதவி செய்ய முடியாது ஒரு அமைப்பாக உதவு உதவி செய்ய முடியலை நிறையா செய்ய முடியல நிறைய பேருக்கு செய்ய முடியல ஒன்று ரெண்டு பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவு அவ்வப்போது செய்து வருகிறேன் ஆனால் ஆண்டவர் என் கூட பேசுகிறார் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை நீ ஒதுக்க வேண்டும் குறிப்பிட்ட சதவிகிதத்தை ஒதுக்கி அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் ஆகவே சில சமூக சேவை அமைப்புகளுக்கு மாதந்தோறும் நாங்கள் நன்கொடை கொடுக்குறோம் எங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஏதாகும் ஒரு விதத்தில் நம்மை விட தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏழை மாணவி மாணவி அவள் கல்லூரி படிக்கிறா இப்போ ஆன்லைனில் கிளாஸ் நடக்குது அவகிட்ட மொபைல் ஃபோன் கிடையாது யாரோ இரவல் கொடுத்துருக்கிறார்கள் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் கிடைத்து விட்டது ஆனால் அவளுக்கு நெட் கனெக்ஷன் கிடையாது அதில் எங்கள் வீட்டு வைஃபையை பயன்படுத்தி கொள்ளுறதற்காக தினமும் காலையில் வந்தானா ராத்திரி வரைக்கும் மாலை வரைக்கும் எங்கள் வீட்டில் உட்காந்து எங்கள் வைஃபையை பயன்படுத்தி ஆன்லைன் கிளாஸை பார்த்துட்டு நாங்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம் சில நேரங்களில் இரவையில் கூட அவளுக்கு வகுப்புகள் இருக்கும் இரவில் எங்கள் வீட்டில் தங்குவாள் அதுக்காக நாங்கள் உதவி செய்கிறோம் இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒன்றும் செலவு ஆகலை இதுவும் இதுவும் ஒரு உதவி தான் அவ வைஃபைவை பயன்படுத்துறதுனால எங்களுக்கு ஒன்றும் அதிக செலவு கிடையாது நாங்கள் சாப்பிடுற உணவில் கொஞ்சம் அவளுக்கு கொடுக்குறோம் இது ஒரு பெரிய செலவு இல்லை ஆனா ஒரு வீட்டு நம்ம வீட்டில் ஒரு இன்னொரு நபரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு ஏழை பெண்ணை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இது ஒரு உதவிதான் இதுதான் நற்கிரியைகள் இந்த நற்கிரியைகள் தான் ஒளி வீசும் இதுதான் தலைமை பண்பினுடைய அடையாளம் ஒரு தலைவன் நற்கிரியைகளை செய்கிறவனாக இருக்க வேண்டும் நான் வெறும் சுவிசேஷம் தான் பிரசங்கம் பண்ணுவேன் பரிசுத்தமாக வாழுவேன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன் வசனத்தை சொல்லுவேன் கர்த்தர் தான் உனக்கு உதவி செய்யணும் நான் உதவி செய்யக்கூடாது என்பது தலைமை பண்பின் அடையாளம் அல்ல ஏ வில் நாட் பி எ லீடர் அண்ட்லஸ் இ டஸ் குட் ஒர்க்ஸ் ஆகையினால ஒருவேளை தவித்தால போல தொற்கால போல நம்மால நற்கைகளை செய்ய முடியாம போகலாம் யோபோ போல சொல்ல முடியாம போகலாம் நான் தனியாயி சாப்பிட்டதில்ல ஏழைகளோடு தான் எப்போவும் சாப்பிடுவேன் ஒரு நேரம் கூட தனியாக சாப்பிட்டதில்லை ஏழைகளோடு நான் சாப்பிடுறேன் யோபு சொன்னா நம்மால் அப்படி சொல்ல முடியாம போகலாம் சப்பானிக்கு காலா இருந்தேன் குருடனுக்கு கண்ணா இருந்தேன் நாம் அப்படி சொல்ல முடியாம போகலாம் ஆனால் நம்மால் இயன்றதை பவுல் பவுல்overline அவன் பணம் கொடுக்கல அந்த பணத்தை வசூல் பண்ணி பவுல் கிட்ட கொடுத்தாங்க பவுல் அதை நிர்வாகம் பண்ணான் பவுல் was a trustee he was not not a donor but he was a trustee in this helper அገናல இந்த உங்க நேரத்தை நீங்க கொடுக்கலாம் நான் எவ்வளவு ஏழை ஊழியர்களுக்கு சட்ட உதவிகள் ஏற்பாடு செய்து கொடுக்குறேன் இலவசமா அல்லது மிக மிக குறைந்த கட்டணத்தில் சட்ட ரீதியாய் அவளுக்கு அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய சில ஏற்பாடுகள் ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கு அதே போல அவர்கள் இறையியல் படித்து பட்டம் பெறுவதற்கு ரொம்ப குறைந்த செலவில் அவர்களுக்கு மிக மிக குறைந்த செலவில் ஏழை ஊழியர்களுக்கு கூட கிராமத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு கூட மிஷினரிகளுக்கு அதற்காக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறோம் சாபனத்தை மிக குறைந்த உளவு உதவு செலவில் பதிவு செய்வது கொடுப்பதற்கு இறையிலே மிக மிக குறைந்த செலவுகளை படித்து பட்டம் பட்டம் பெறுவதற்கு ஒரு அமைப்பை குழுவாக நாங்கள் நடத்த நடத்தி கொண்டிருக்கிறோம் வட இந்தியாவில் பலருக்கு அதில் அதன் மூலமாய் உதவி பெற்றிருக்கிறார்கள் பண உதவி நாங்கள் செய்ய முடியறதில்லை எங்களுக்கு செய்கிறதுக்கு பலம் இல்லை இலங்கையில் பல ஊழியக்காரர்கள் உதவி பெற்றிருக்கிறார்கள் இன்னும் பல தேசங்களில் இருந்தோம் அவங்க ஒருவேளை மற்ற தேசத்தை சார்ந்தவர்கள் ஏழைகள் என்று சொல்ல முடியாது அரபு நாடுகளை சார்ந்தவர்கள் இன்னும் மற்ற நாட்டுகள் நாடுகளை சார்ந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த உதவியை லாப நோக்கம் இல்லாமல் நாங்கள் செய்து கொடுக்கிறோம் அதற்கு ஒரு அமைப்பு நடத்துகிறோம் குழுவாக அதை செய்கிறோம் இது இது ஒரு ஊழியன்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு உதவி இது ஒரு சேவை வேதத்தை போதிப்பது தான் என்னுடைய ஊழியம் ஆலோசனை சொல்வதும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்வதும் வழி நடத்துவதும் இதுதான் என்னுடைய ஊழியம் ஆனால் நான் செய்கிற சேவை இந்த சேவை தான் செய்கிறேன் உங்களால் இயன்ற உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணலாம் உங்க சக்தியை நீங்கள் செலவு பண்ணலாம் இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்வதை விட வசனத்தை போதிப்பதை விட இந்த நற்கிரியைகளாகிய வெளிச்சம் சுலபமாக மக்களை இழுக்கும் வேகமாக மக்களை இழுக்கும் அதைத்தான் நம்முடைய மிஷினரிகளெல்லாம் செய்தார்கள் நம்முடைய முன் முற்காலத்து ஊழியக்காரர்களெல்லாம் அதைத்தான் செய்தார்கள் உங்களால் இயன்ற ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன் உங்களால் இயன்றதை உங்களை விட தேவையில் இருக்கிறவர்களுக்கு செய்யுங்கள் பண உதவி மட்டுமல்ல பண உதவி அதுக்கு எல்லை உண்டு உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் நான் கொஞ்சம் அன்பாக பேசுங்கள் தைரியத்தை கொடுத்துக்கிற மாதிரி ஆலோசனை கொடுங்க உங்களுடைய திறமையை அவங்களுக்கு பயன்படுத்தி உங்களுக்கு உதவி செஞ்சு கொடுங்க ஆகவே இருளில் இருக்கிறவர்களுக்கு நற்கிரியைகளாக ஒளியை பாய்ச்சிக்கிறவனே தலைவன் தலைவி ஆகவே நம்மை ஒளி வீசுகிற தலைவர்களாக தலைவிகளாக ஆண்டவர் விளங்கச் செய்வாராக செபிக்கலாம் பிதாவே இயேசுவின் நாமத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நான் எங்களை சுற்றிலும் ஒரு இருள் இன்றைக்கு கொரோனான்னு ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது பொருளாதார சரிவுன்னு ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரை பயம் என்கிற இருள் சூழ்ந்திருக்கிறது கர்த்தாவே நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் பகை மொழிக்கும் மொழிக்கும் பகை இனத்துக்கும் இனத்துக்கும் பகை ஆண்டவரை பலவிதமான இருள் பகை என்கிற இருள் சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையில சுவிசேஷ ஒளி மட்டுமல்ல வசன ஒளி மட்டுமல்ல நற்கிரியைகளாகிய ஒளியை நாங்கள் வீசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை விட தேவையில் இருக்கிறவர்களுக்கு எங்களால் ஆன உதவியை செய்ய பண உதவி நேர உதவி சேவை உதவி ஜப உதவி நல்ல வார்த்தைகளை பேசுதல் ஆகிய உதவி போன்ற உதவிகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரை நற்கிரியைகளாகிய ஒழிய நாங்கள் வீச உதவி செய்யும் இப்போ கிறிஸ்தவர்கள் நற்கிரியை செய்வது முந்தைய காலத்தோடு ஒப்பிடும்போது குறைந்து கொண்டு வருகிறது இப்போ கொரோனாவில் ஆண்டவரை இறந்து போனவங்களை அடக்கம் பண்ணுறத பணியில் மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் போய் ஒரு அமைப்பாக போய் குழுவாக போய் தமிழகம் முழுவதும் அதை செய்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம் பார்க்குறோம் ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை செய்யலாண்டவரே அவர்கள் செய்கிறது நல்லது மற்ற மார்க்கத்தார் அதை செய்வது நல்லது அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒரு அமைப்பாக ஒரு குழுவாக போய் யாரும் போய் கொரோனாவில் இறந்தவர்களை யாரும் அடக்கம் பண்ண முன் வராத போது ஆண்டவரே போய் யாரும் செய்யலை முன் வரலை முன் முந்தைய காலத்தை ஒப்பிடும் பொழுது இந்த காலத்தில் நற்கிரியைகளாக ஒளி குறைந்து கொண்டு வருகிறது மருத்துவ பணி மருத்துவம் கிறிஸ்தவர்கள் செய்கிற மருத்துவம் கூட இன்றைக்கு வியாபாரமாகி விட்டது கிறிஸ்தவர்கள் நடத்துகிற கல்வி பணி கூட இன்றைக்கு பல நேரம் பல பணிகள் வியாபாரமாகி விட்டது ஆண்டவரே அதையெல்லாம் மாற்றம் ஆண்டவரே வியாபார நோக்கில்லாத மருத்துவ பணிகள் கிறிஸ்தவர்கள் செய்யும்படியாகி நாங்கள் ஜெபிக்கிறோம் வியாபார நோக்கில்லாத ஆண்டு கல்வி பணிகளை கிறிஸ்தவர்கள் செய்யும்படி அவ் அப்படிப்பட்ட மருத்துவ துறையிலே தலைவர்களை தலைவிகளை எழுப்புவீராக கல்வித்துறையிலே தலைவிகளை தலைவர்களை எழுப்புவீராக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஊழியங்களே இன்றைக்கி பல ஊ ப அநேக ஊழியர்கள் ஊழியர்கள் லாப நோக்கு உள்ளதாக மாறிவிட்டதே ஊழியங்களே வணிக நோக்குள்ளதாக மாறி விட்டதே ஆண்டவரே கர்த்தாவே ஒரு லாப நோக்கத்தோடு ஊழியம் செய்கிறவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் எப்படி தலைவியாக இருக்க முடியும் லாப நோக்கில்லாமல் ஆண்டவரே ஊழியங்கள் நடைபெற சுவிசேஷ ஒளியும் கூட வசன ஒளியும் கூட லாப நோக்கில்லாமல் தானே அது அநேகரை பிடிச்சு இழுக்க முடியும் ஆண்டவரே அநேகரை உம்மிடம் கொண்டு வர முடியும் ஆண்டவரே லாப நோக்கோடு செய்யப்படும் போது ஒளி மங்குமே ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் இந்த பண ஆசை என்கிற அண்டவரே அந்த காரியத்தை கர்த்தர் சந்திப்பீராக தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு கேன்சரை போல அரித்து கொண்டிருக்கிற பண ஆசையை இன்னும் சொல்லப்போனால் ஊழியக்காரங்களுக்குள்ள அந்த பண ஆசை இன்னும் அதிகமாக அவர்களை அரிக்குதாண்டவர ஆடம்பர ஆசை அதையெல்லாம் எடுத்து போட்டு லாப நோக்கில்லாம ஊழிய செய்ய லாபம் இல்லாம மருத்துவ சேவையை கொடுக்க லாப நோக்கில்லாம கல்வி சேவையை தங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள ஊழியக்காரன் தனக்கு ஒரு நியாயமான வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள ஒரு மருத்துவ சேவையை செய்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு லா நியாயமான லாபத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள கல்வி சேவை செய்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு லா நியாயமான லாபத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்படிப்பட்ட டாக்டர்களை அப்படிப்பட்ட கல்வியாளர்களை அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்போம் இயேசுவின் மூலமே பிதாவே ஆமே